வெல்கம் டு அவர் சேனல். நேற்று வந்து தம்பியோட நேமிங் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறது பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து தம்பிக்கு பேர் வைக்கிறதுக்கு கோயிலுக்கு போக போகிறோம். நீங்களும் எங்கள் கூட கோயிலுக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க கோயிலுக்கு போகலாம். இந்த கோயில் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆன கோவில். இந்த கோவிலுக்கு தான் பாப்பாவுக்கு கூட நாங்கள் இடம் போட்டோம். அதே போல் தம்பிக்கும் இப்போ இடம் போட வந்திருக்கோம். இந்த கோவிலும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் வைகுண்ட ஏகாதசிக்கு. அதே மாதிரி நேற்று வீடியோவில் இந்த சாரீ பற்றி கேட்டிருந்தீங்க, எனக்கும் இந்த மாதிரி சாரீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த சாரீ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க தாங்க சேல் பண்ணுறாங்க. இன்ஸ்டாவில் அவங்க பேஜ் வச்சுருக்காங்க. நான் வந்து அவங்களோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அவங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அவங்க தான் இந்த சாரீ வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த சிஸ்டர் தான் எனக்கு வந்து ஆல்ரெடி ஃபீடிங் குர்த்தி கூட ஒன்று சென்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு அது கூட நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அவங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க்கு அப்புறமா இன்ஸ்டா லிங்க் எல்லாமே எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இதே சாரீ வேணுனாலும் சரி, இல்லை நிறைய வெரைட்டிஸ் உங்களோட இன்ஸ்டா பேஜில் இருக்குது, உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, கேட்டு வாங்கிக்கோங்க, நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கோவில் வந்து எங்கள் ஊர்லேயே இருக்குதுங்க. நாங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. எங்கள் ஊர்லேயே இருக்க கோவில் தான். ஏன்னா கோவிலோட அட்ரஸ் நிறைய பேர் கேட்பீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா துலாபார தராசு. இதில் ஒரு சைடு தம்பியும் ஒரு சைடு பூவும் வச்சுருப்பாங்க. பூ வச்சா வெயிட் இருக்காதுன்னு சொல்லிட்டு கல்லும் சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ ஐயர் அவங்க எடுத்துகிட்டு வர பக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, கோவிலே வந்து காயின்ஸ் வந்து 5 ரூபீஸ் காயின்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பேக்கில் 500 ரூபீஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நிறைய பேக் அவங்கக்கிட்ட இருக்கும் பாருங்கள். அப்போது ஒவ்வொரு பேக்காக அவங்க வைக்கும்போது அதில் 500 ரூபீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு எடுத்துக்கணும். கடைசியாக வெயிட் வந்து இழுக்கும்போது அந்த ஒரு பேக்கில் இருந்து கொஞ்சம் காயின்ஸை வந்து வெளியே எடுப்பாங்க. வெளியே எடுத்த காயின்ஸை எண்ணிட்டு மிச்சம் இருக்க காயின்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். தம்பி பாருங்கள், ஐயரையே லுக் விட்டுட்டுருக்குறான்.
அந்த பேக்ல இருந்து ஐயர் வந்து அமௌண்ட் வெளியே எடுத்தார் இல்லைங்களா, அந்த அமௌண்ட் என்னனாவே நம்மளுக்கு வந்து பேக்குக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த அமௌண்ட்டில் வந்து கோவிலோட காயின்ஸ் அது, அவங்க அதை எண்ணி நம்மக்கிட்ட இவ்வளோன்னு சொல்லிடுவாங்க. நாம் நம்மக்கிட்ட இருக்க பணத்தை வந்து நம்ம போட்டுடலாம். உண்டியில் பணம் போடும்போது அப்பா அம்மா குழந்தை மூணு பேர் தான் உண்டியில் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து உண்டியில் போட போயிட்டோம். அப்போ வந்து வீடியோ எடுக்க சொல்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, எல்லாம் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தது, வீடியோவும் எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க, சாரிங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பி வந்து சாமிக்கிட்ட கூட்டிகிட்டு போய் வந்து பேர் ஐயர் வந்து சாமிக்கு முன்னாடி வச்சு சொல்கிறாரு. புந்தியம்மன் நிதுலன் சொல்லிடுங்க எல்லாம். நிதுலன் இப்போ பேர் வச்சாங்கல்ல, தம்பி மடியில் வச்சுருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து எங்கள் சின்ன மாமியாருங்க. தம்பி பிறக்கும் போது என் கூடவே இருந்தது, ஒரு தாய் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டது இவங்க தான். வந்துட்டோம் எல்லாரும், தம்பி தூங்குறான், தம்பிக்கு பேர் வச்சிட்டோங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்ன பேர்னு சொல்லி, நிதுலன் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கோம். நிதுலன் அப்படிங்கிற பேரோட மீனிங் என்னென்னா பார்த்தீங்கன்னா,
வந்து எந்தவித மாசும் இல்லாத முத்து அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இன்னொரு மீனிங்கும் இருக்குது, நிதுல பிரபா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ஐயப்பர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு வந்து நம்ம நாமம், அவரோட நாமம் அது போற்றி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ நிதுல பிரபா போற்றி அந்த மாதிரி சொல்லுவாங்க சுவாமி ஐயப்பனுக்கு. ஸோ நாங்கள் நிதுல பிரபான்னு வைக்கலான்னு தான் இருந்தோம். சரி அவ்வளோ லாங்காக வேணால் பையன் கஷ்டப்படுவான் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதுலன் அப்படி சொல்லியே வச்சுட்டோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் சொன்னீங்க நிரஞ்சன், சில பேர் சொன்னீங்க நிரஞ்சன்கிற பேர் வைங்க, நிரஞ்சன் எல்லாமே தம்பிக்கு எல்லாமே நிரஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்புறம் நிஜந்தன் நிகிதன் நிறைய பேர் சொன்னீங்க. எல்லாத்துலேயுமே நிறைய ஃபில்டர் பண்ணி கடைசியாக ரெண்டு பேர் செலக்ட் பண்ணோம். அதில் வந்து சீட் பிளிக் போட்டோம், இந்த பேர் வந்து வைக்க சொன்னாங்க கடவுளோட நாமம் அப்படிங்கிறதுனால அதுவும் வச்சுட்டோம். அப்புறம் பாப்பா பேர் வந்து மதுஸ்ரீ இல்லைங்களா, மது அப்படின்னு ஷார்ட்டாக கூப்பிடுவோம். அதே மாதிரி இவங்க பேர் நிதுலன்னு அப்படி வச்சா நிது அப்படின்னு ஷார்ட்டாக கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மது நிது ரைமிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டோங்க. இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ நம்ம சொன்ன பேர் அக்கா வைக்கலன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. எந்த பேர் நாம வச்சு கூப்பிட்டாலும் நம்ம குட்டி பாகுபலிங்கிறது மாறவே மாறாதுங்க. ஏன் குட்டி பாகுபலி அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு என்னவோ அது பிடிக்குங்க, எது என்ன எதனாலதுன்னு தெரில, என் பையன் பாகுபலி மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதனால தான் நான் பாகுபலி அப்படின்னு சொல்லி வச்சேன். நான் இப்போ வந்து தம்பி உங்கள்கிட்ட காட்டுறேன், நாங்கள் சொன்னது மாதிரி மூணு டைம் நிதுலன் அப்படின்னு தம்பியோட காதில் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். நீங்கள் என் கூட இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது அவனுக்கு வந்து பிளஸிங்ஸாக இருக்கும். நீங்களும் சொல்லுங்கள், நான் இப்போ தம்பி காட்டுறேன். இப்போ அத்தை அவன் பேர் சொல்கிறாங்க பாரு. பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.